வெல்கம் டு டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் கைட். நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் சப்ஜெக்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். சமூக அறிவியலில் மொத்தமாக 25 லெசன் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது புவியியல். 7வது லெசன் பார்க்க போகிறோம். தலைப்பு கண்டங்களை ஆராய்தல். ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிகா. பக்கம் எண் 164. கண்டங்களை ஆராய்தல், ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிகா. இந்த லெசனோட 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசனோட 1 மார்க்ஸ் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். பக்கம் எண் 183 எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பார்க்க போகிறது ரோமன் லெட்டர் 4, சுருக்கமாக விடையளி. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஆப்பிரிக்கா தாய் கண்டம் என அழைக்கப்படுவது ஏன்? பக்கம் எண் 164. அமைவிடம் மற்றும் பரப்பளவு. அந்த ஹெட்டிங்க்கு கீழே புவியியல் மனித இனங்கள் வாழ்ந்த பழமையான கண்டம் என்பதால் ஆப்பிரிக்காவானது தாய் கண்டம் என புனை பெயரிட்டு அழைக்கப்படுகிறது. அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், ஆப்பிரிக்காவின் முக்கியமான ஆறுகள் யாவை? செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து புக்கில் இல்லை, அதனால் வந்து நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எழுதிக்கோங்க. ஆப்பிரிக்காவில் முக்கியமான ஆறுகள் நைல் நதி, காங்கேரி, நைஜர், ஜம்பாசி. தேர்டு கொஸ்டின், ஆஸ்திரேலியாவில் நிலத்தோற்ற பிரிவுகள் யாவை? பக்கம் எண் 173. இயற்கமைப்பு பிரிவுகள், அந்த ஹெட்டிங்கு கீழே 3 பாயிண்ட் இருக்கு இல்லையா, மேற்கு ஆஸ்திரேலியா பெரிய பீடபூமி, மத்திய தாழ் நிலங்கள், கிழக்கு உயர் நிலங்கள். அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஃபோர்த்து கொஸ்டின், அண்டார்டிகா கண்டத்தின் தன்மை குறித்து எழுதவும். பக்கம் எண் 178. அண்டார்டிகா அமைவிடம் மற்றும் பரப்பளவு, அந்த ஹெட்டிங்கு கீழே அண்டார்டிகா ஒரு தனித்துவம், அதிலிருந்து பனியுடன் மிக குளிர்ந்த பிரதேசமாக உள்ளது. அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபோர்த்து கொஸ்டினோட ஆன்சர். ஃபிஃப்த்து கொஸ்டின், ஆஸ்திரேலியாவில் பொருளாதார நடவடிக்கைகள் ஏதேனும் நான்கினை குறிப்பிடுக. பக்கம் எண் 177. பொருளாதார நடவடிக்கைகள், அந்த ஹெட்டிங்கு கீழே வேளாண்மை வளம் சார்ந்த தொழில்கள், அந்த லைன்லேருந்து முக்கிய பொருளாதார நடவடிக்கைகள் ஆகும். அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபிஃப்த்து கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ரோமன் லெட்டர் 5, வேறுபடுத்துக. ஃபஸ்ட்டு கொஸ்டின், சாஹேல் மற்றும் சஹாரா. பக்கம் எண் 166, 167. சஹாரா, அந்த ஹெட்டிங்கு கீழே ஆப்பிரிக்காவில் வடப்பகுதியில் புகழ் பெற்ற, அதிலிருந்து அமைந்துள்ளது. அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இது உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனமாகும். செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பேஜ் 167, இது வடக்கில் அமைந்துள்ள சஹாரா பாலைவனத்திற்கும் தெற்கிலுள்ள சவானாஸ் பல்வெளிக்கும் இடையில் அமைந்துள்ளது. அது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து வளம் மிகுந்த வெப்பமண்டல பகுதி மற்றும் வடக்கேயுள்ள பாலைவனம் ஆகிய, அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், மேற்கு அண்டார்டிகா மற்றும் கிழக்கு அண்டார்டிகா. பக்கம் ஏன் 178, 179. பக்கம் ஏன் 178ல அண்டார்டிகா, அந்த ஹெட்டிங்கு கீழே மேற்கு அண்டார்டிகா பகுதி பசிபிக் பெருங்கடலை நோக்கி அமைந்துள்ளது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், தென் அமெரிக்காவை நோக்கியுள்ள, அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் நீச்சி என்பதை உணர்த்துகிறது. அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. தேர்ட் பாயிண்ட், கிழக்கு அண்டார்டிகா பகுதி அதிலிருந்து பெருங்கடல்களை நோக்கி அமைந்துள்ளது. அது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட். இப்பகுதியின் ரோஸ் தீவில் அமைந்துள்ள அதிலிருந்து ஒரு செயல்பாடு எரிமலை ஆகும். அது வரைக்கும் ஃபோர்த்து பாயிண்ட், இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். தேர்டு கொஸ்டின்,
பெரிய பவளத்திட்டு மற்றும் ஆர்டிசியஸின் வடிலம். பக்கம் எண் 175. பக்கம் எண் 175ல் பெரிய ஆர்டிசியன் வடிநில பகுதி அந்த ஹெட்டிங்க்கு கீழே உலகின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான படுக்கையாகும். அது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பெரும் பிரிவு மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ளது, அது வந்து செகண்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பெரிய பவளத்திட்டு தொடர் அந்த ஹெட்டிங்க்கு கீழே பசிபிக் பெருங்கடல் அதிலிருந்து பகுதியில் காணப்படுகிறது, அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு இது சிறிய பவள நுண்ணுயிர்களால் உருவானது, இது வந்து செகண்ட் பாயிண்ட், இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து தேர்ட் குவஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ரோமன் லெட்டர் 6 காரணம் கூறு. ஃபஸ்ட் குவஸ்டியன், எகிப்து நைல் நதியின் நன்கொடை என அழைக்கப்படுகிறது ஏன்? பக்கம் எண் 168. பக்கம் எண் 168ல் நைல் நதி எகிப்தின் வாழ்வாதாரமாக விளங்குவதால் இந்நதி எகிப்தின் நன்கொடை என அழைக்கப்படுகிறது, அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு குவஸ்டியனோட ஆன்சர். செகண்ட் குவஸ்டியன், வெப்ப பாலைவனங்கள் கண்டங்களில் மேற்கு விளிம்புகளில் அமைந்துள்ளன. பக்கம் எண் 169. பக்கம் எண் 169ல் தகவல் பேலை அந்த அட்டவணை இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே அஞ்சாவது லைன் பாருங்கள். இப்பாலைவனங்கள் வியாபார காற்று வீசும் மண்டலத்தில் அமைந்துள்ளன, அதிலிருந்து கீழே பாலைவனங்களாக உள்ளது, அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் குவஸ்டினோட ஆன்சர். தேர்டு குவஸ்டியன், அண்டார்டிகா ஆராய்ச்சியாளர்களின் கண்டம் என அழைக்கப்படுகிறது. பக்கம் எண் 179. பக்கம் எண் 179ல் உலகின் எந்த ஒரு நாட்டின் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் அதிலிருந்து அறிவியல் கண்டம் என அழைக்கப்படுகிறது, அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து தேர்ட் குவஸ்டினோட ஆன்சர். ரோமன் லெட்டர் 7 விரிவான விடையளி. ஃபஸ்ட்டு குவஸ்டின், ஆஸ்திரேலியாவின் கனிம வளங்கள் குறித்து விரிவாக எழுதவும். பக்கம் எண் 177, 178. பக்கம் எண் 177ல் கனிம வளங்கள் அந்த ஹெட்டிங்க்கு கீழே கனிமங்கள் ஆஸ்திரேலியாவின் மிக முக்கிய ஏற்றுமதி பொருட்களாகும், அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜ் 178வது பேஜ். ஆஸ்திரேலியாவின் சில பகுதிகளிலிருந்து பெறப்படுகிறது, அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு குவஸ்டினோட ஆன்சர். செகண்ட் குவஸ்டின், அண்டார்டிகா கண்டத்தின் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் பற்றி விவரி. பக்கம் எண் 180. பக்கம் எண் 180ல் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் அந்த ஹெட்டிங்கு கீழே கண்டத்தில் வெப்பநிலையானது ஆண்டு முழுவதும் ஒரே நிலைக்கு கீழே இருப்பதால், அதிலிருந்து நெக்ஸ்ட் பேரால் உயிரினங்கள் இக்கண்டத்தின் நீள்வாழ் விலங்கினங்கள் ஆகும், அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் குவஸ்டினோட ஆன்சர். தேர்டு குவஸ்டின், ஆப்பிரிக்காவில் இயற்கை பிரிவுகளை எழுதி அவற்றின் ஏதேனும் ஒன்றினை விளக்கவும். பக்கம் எண் 166. பக்கம் எண் 166ல் இயற்கை அமைப்பு பிரிவுகள் அந்த ஹெட்டிங்கு கீழே சஹாரா அந்த ஹெட்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே ஆப்பிரிக்காவின் வடபகுதியில், அதிலிருந்து நெக்ஸ்ட் பேரால் சஹாரா பாலைவனத்தில் வழியாக பாய்கின்றன, அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து தேர்டு குவஸ்டினோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.